الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم فمن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال رب لما حشرتني أعمى قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى وقال تعالى أيضا ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم يبتلى الرجل على حسب دينه فإن كان في دينه صلابة زيد في بلائه وإن كان في دينه رقة خفف عنه صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவுடைய நாட்டப்படி சகல காரியங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே யார் என்ன திட்டங்களை போட்டாலும், யார் என்னென்ன சதிகளை செய்தாலும், என்ன முயற்சிகளை செய்தாலும், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அது மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல ரொம்ப தெளிவாக வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதை தவிர உங்களால் எதையும் நாட முடியாது. எனவே நாம் எதை நாடினாலும், நாம் எதை செய்ய விரும்பினாலும், அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தான் இந்த சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய எஜமானனாக இருக்கின்றான். இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாஹ், பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹ், பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ், உணவளிக்க கூடியவன் அல்லாஹ், இதை இதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ். இந்த கருத்துக்களை நாங்கள் தெளிவாக ஏன் சொல்கின்றோம் என்றால், இதையெல்லாம் இயக்கக்கூடியவன் நான், படைத்தவன் நான், பரிபாலிக்கிறவன் நான், பாதுகாக்கிறவன் நான், உணவளிக்கிறவன் நான், இரவு பகலை உண்டாக்கக்கூடியவன் நான், வெற்றி தோல்வியை கொடுக்கக்கூடியவன் நான், ஹயாத்து மௌத்தை கொடுக்கக்கூடியவன் நான் என்றே ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கின்றார். இந்த உலகத்துல தெளிவாக சொல்ல வேண்டிய கருத்துக்கள் தான், இந்த உலகத்துல மக்கள் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ, இந்த உலகத்திலே யாரெல்லாம் வணங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, வணங்கப்படக்கூடிய யாரும் இந்த கருத்துக்களை சொல்லவே இல்லை. ரொம்ப தெளிவான பேச்சுக்கள் தான் இது. அப்படி யாராவது சொல்லியிருந்தால் அதை எங்களுக்கும் சொல்லி தரட்டும். இன்னார் நாங்கள் வணங்கக்கூடிய இன்னார் அவர் இப்படி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார், அவர்தானாம் வானத்துக்கு சொந்தக்காரர், அவர்தானாம் பூமிக்கு சொந்தக்காரர், அவர்தானாம் இரவு பகலை மாற்றக்கூடியவர், அவர்தான் உயிரை கொடுக்கக்கூடியவர் எடுக்கக்கூடியவர், அவர்தான் லாப நஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், அவர்தான் சந்தோஷம் கவலையை கொடுக்கக்கூடியவர் என்று இப்படி ஒருவர் சொல்லியிருக்கிறார் என்று உலகத்திலே யாராவது ஒருவர் முடிந்தால் சொல்லட்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் பகிரங்கமாக சொல்ல முடியும், அப்படி யாருமே இந்த உலகத்துல சொல்ல இல்லை. சொல்லவன் சொன்னவன் ஒரே ஒருவன் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாத்திரம்தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த சகல சர்வ சக்தியும் வல்லமையும் படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எந்த அளவு தெளிவாக சொல்கின்றான் என்றால், நாங்கள் வானத்திலிருந்து இந்த மலையை தடுத்தால் இதை கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நாங்கள் இந்த இறங்கக்கூடிய தண்ணீரை உப்பு தண்ணியாக மாற்றினால், மாற்ற விரும்பினால் மாற்றுவோம் என்றும் சொல்கிறார்.
எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னும் தெளிவாக இந்த இரவு பகலுடைய மாற்றங்களை பற்றி அல்லாஹ் சொல்வதோடு இப்படியும் கேட்கின்றான். قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون. இந்த கருத்துக்கள் அடிக்கடி சொல்லப்பட வேண்டும், நாங்கள் இவைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்துல கேள்வியாக கேட்கின்றான், முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான். கண்ணியமான நபி இடத்திலே சொல்கிறான், நபியே, இந்த உலக மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அவ்வளவு பேருக்கும் சொல்லுங்கள், உலகத்திலே யார் யாரெல்லாம் யார் யாரையெல்லாம் வணங்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே கேளுங்கள், வணங்கப்படக்கூடியவர்களே கேளுங்கள். அல்லாஹ் இந்த இரவை, இந்த இருளை அல்லாஹ் தொடர்ச்சியாக கியாமத்துடைய நாள் வரைக்கும், உலகம் அழியக்கூடிய நாள் வரைக்கும் அல்லாஹ் இதை தொடர்ச்சியாக நீடித்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யாதீகும் பிதியா, அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கின்றார்களா, வேறு யாருக்காவது முடியுமா வெளிச்சத்தை கொண்டு வர, இந்த இருளை போக்கி இதை வெளிச்சமாக, இந்த இரவை பகலாக மாற்றுவதற்கு யாருக்காவது முடியுமா என்று கேளுங்கள் நபியே என்று அல்லாஹ் ரொம்ப பகிரங்கமாக சவால் விடுகிறான். அது மட்டுமல்ல, قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة, இந்த பகலை, இந்த பகலை இதை தொடர்ச்சியாக பகலாகவே அல்லாஹ் நீடித்தால், பகலாகவே அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக ஆக்கினால், எதுவரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அல்லாஹ் இதை இப்படியே வைத்தால், மன் இலாஹுன் கைருல்லாஹி யாதீகும் பிலைல், அல்லாஹ்வை தவிர வேறு ஒருவர் இருக்கிறாரா, வேறொரு வணங்கப்படக்கூடிய யாராவது ஒருவர் இருக்கிறாரா, வேறொரு கடவுள் இருக்கிறாரா, யாதீகும் பிலைல், உங்களுக்கு இந்த இரவை, இந்த பகலை மாற்றி இதை இரவாக மாற்றுவதற்கு, பகலை இரவாக மாற்றி அமைப்பதற்கு, இந்த வெளிச்சத்தை போக்கி இருளை கொண்டு வருவதற்கு யாருக்காவது முடியுமா, எந்த இரவையிலே நீங்கள் தூங்கி, எந்த இரவையிலே நீங்கள் தூங்கி உடலுக்கு ஓய்வெடுத்துக் கொள்கின்றீர்களோ, ராகத் எடுத்துக் கொள்கின்றீர்களோ, அப்படியா கொண்ட இரவை கொண்டு வருவதற்கு யாருக்காவது முடியுமா என்று நபியே, நீங்கள் இந்த உலக மக்களிடத்திலே, இந்த மக்கள் யாரை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த தெளிவான பேச்சுக்களை உங்களுடைய காதுகளால் கேட்க கூடாதா, இந்த தெளிவான விஷயங்களை உங்கள் கண்களால் பார்த்து விளங்கிக் கொள்ள கூடாதா என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகல இந்த முழு உலகத்துடைய நிர்வாகம் அல்லாஹுடைய கையிலே தான் இருக்கிறது. வெளிரங்கத்துல பார்ப்பதற்கு யாரோ செய்வதை போல, யார் மூலமாகவோ நடப்பதை போல, இன்னாரை கொண்டு தான் இந்த வேலை நடந்தது, இன்னாரை கொண்டு தான் இந்த லாபம், இன்னாரை கொண்டு தான் இந்த நஷ்டம், இவரால தான் நடந்தது, அவராலே தான் நடந்தது என்று வெளிரங்கத்துல எங்களுக்கு விளங்கி கொண்டிருந்தாலும், சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, யாரை கொண்டும் நடப்பதில்லை. அல்லாஹ், அல்லாஹ் மறைமுகமாக எங்களுடைய, எங்களுக்கு நேரடியாக அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் சகலதையும் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த நம்பிக்கை குறிப்பாக இந்த காலங்களில் மிக தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய சிந்தனைகள் சிதறி யாரின் பக்கமோ, யார் யாரையோ நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம், யாராலேயோ நடப்பதை போல, எங்களுக்கு இந்த நிலைமைகள் யாரோ ஒருவரின் மூலமாக வந்ததை போல,
அவரால இவரால என்ற இந்த கருத்துக்கள் தான் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை பார்த்து பார்த்து, அவைகளை கேட்டு கேட்டு எங்களுடைய உள்ளங்கள் குழம்பி போயிருக்கிறது. நாங்கள் பலகீனம் அடைந்திருக்கின்றோம், எங்களுடைய ஈமான் பலகீனம் அடைந்திருக்கிறது. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த நிலைமைகளை இப்பொழுது என்னென்ன நிலைமைகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோமோ, என்னென்ன சோதனைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ, இந்த நிலைமைகள் சீராக வேண்டும் என்றால், இந்த நிலைமைகள் சீராக வேண்டும் என்றால், இந்த கஷ்டங்கள் நெருக்கடிகள் நீங்க வேண்டும் என்றால், ஒரே ஒரு வழி தான் இருக்கின்றது. இரண்டு வழி கிடையாது, ரெண்டு மூணு நாலு வழிகள் கிடையாது, ஒரு வழி தான் இருக்கிறது. எங்களுடைய கவனங்களை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவதன் மூலம், எங்களுடைய தொடர்புகளை அல்லாஹுடனே ஆக்குவதன் மூலம், எங்களுடைய தவறுகள் குற்றங்கள் பாவங்களுக்கு அல்லாஹிடத்திலே மன்னிப்பு கேட்பதன் மூலம் தான் சகோதரர்களே இந்த நிலைமைகள் சீராக முடியுமே ஒழிய வேற ஏதாலையும் எதுவும் நடக்க போறது இல்லை. யார் மன் அஸ்லஹமா பைனஹு வ பைன அல்லாஹ், அஸ்லஹ அல்லாஹுமா பைனஹு வ பைன கல்கே, யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை சீராக்கிக் கொள்வார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கும் படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை அல்லாஹ் சீராக்குவார். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது. இந்த சகல படைப்பினங்களின் மூலம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நலவுகள் நஷ்டங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் அல்லாஹ் நாடினால் எதால நலவோ அதால நஷ்டத்தை உண்டாக்குவான், அல்லாஹ் நாடினால் எதால நஷ்டமோ அதால நலவை கொடுப்பான். எந்த முறையால வெற்றியோ அந்த முறையால அதே வழியால தோல்வி அல்லாஹ்க்கு உண்டாக்கேலும், எந்த வழியால தோல்வியோ அந்த வழியால அல்லாஹ்க்கு வெற்றியை தரவும் மேலும். அதே போல எதை கொண்டு எங்களுக்கு கண்ணியம் என்று நினைக்கின்றோமோ அதை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு கேவலத்தை தரவும் முடியும். எதை கொண்டு கேவலம் என்று நினைக்கின்றோமோ அல்லாஹ் நாடினால் அதை கொண்டு எங்களுக்கு கண்ணியத்தை தரவும் முடியும். அதனால வெளிரங்கத்துல எதெல்லாம் எங்கட கண்ணுக்கு விளங்கி கொண்டிருக்கிறதோ சகோதரர்களே, அதால எதுவும் நடக்கிறது இல்ல, அல்லாஹ்வை கொண்டுதான் சகலதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால நாங்க எல்லோரும் செய்ய வேண்டிய வேலை எங்கட கவனங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவது, அல்லாஹ்வோட எங்கட தொடர்புகளை சீராக்குறது, எங்கட தவறு குற்றங்கள் பாவங்களுக்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறது. கவலையான விஷயம் என்ன என்றா, இப்படியா கொஞ்ச சோதனையான காலத்திலையும் மக்கள், குறிப்பாக முஸ்லிம் சகோதரர்கள், இந்த காலத்துல எங்களை தௌபா இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு பதிலாக, அமல் இபாதத் செய்யறதுக்கு பதிலாக இன்னும் தவறுகள்ல பாவங்கள் ஈடுபடுறாங்க, இன்னும் பெரும் பாவங்கள் ஈடுபடுறாங்க. மிக கவலையான விஷயம். சிலர்கள் இன்னும் தெளிவாக சொல்றதேண்டா, விபச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயலில் ஈடுபடுறாங்க. அதனால சகோதரர்களே, நாங்க ஒவ்வொருவரும், ஒவ்வொரு முஸ்லீமும் உணர வேண்டும், நிலைமைகள் சீராகணும் என்றா எங்களோட தவறுகளுக்கு நாங்கள் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்போம். அதனால குறிப்பிட்ட சிலர்கள் மாத்திரம் தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு போதாது, எங்களோட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, எங்களுக்கு அறிமுகமானவங்க, எங்களோட தொடர்பானவங்க, எங்களோட மஹல்லால் இருக்கக்கூடியவங்க, எங்களோட ஏனைய சகோதரர்கள் அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்களில் ஈடுபடுறாங்களா, இருந்தா எந்த செயல்களை கொண்டு அல்லாஹ்வோட சோதனைகள் தண்டனைகள் வேதனைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அப்படியா கொண்ட அல்லாஹ்க்கு மாற்றமான செயல்களை நாங்கள் கண்டா கண்டுட்டு சும்மா இருக்க கூடாது, எங்களோட சக்திக்கு எப்படி அதை தடுக்க முடியுமோ முடிந்த வரையில, நாங்க எங்களோட சக்திக்கு உட்பட்ட முறையில நாங்க அந்த பாவங்களை வெறுக்கணும், அந்த பாவங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு முயற்சியும். அதனால இதை கொண்டுதான் நிலைமைகள் சீராகும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சில தவறுகளை நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம், அதை தவறாக கருதுறமே இல்லை, அல்லது எங்களுக்கு தவறு என்றாலும் விளங்கவே இல்லை. இதுவரைக்கும் மக்கியவங்களோட காணி பூமிகளை, மக்கியவங்களோட கடைகளை, மக்கியவங்களோட வீடு வாசல்களை சிலர்கள் அபகரிச்சு அதை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறாங்க. சும்மா இருக்கிற காணிய அவங்க சொந்தமாக்குறாங்க, யாருக்கோ சொந்தமான காணி, அத ஏதோ ஒரு முறையில
மாற்றமான முறையில அதுக்கு டீடுகளை தயாரிச்சு அதுக்கு பணங்களை செலவழிச்சு அவங்களோட தொடர்புகளை வச்சு யாருக்கோ சொந்தமான காணியை தான் சொந்தமாக்கி கொள்றாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்பான ஒரு செயல். அல்லாஹ் அநியாயத்தை தனக்கு ஹராமாக்கி கொண்டான். அதனால இந்த செயல் அல்லாஹ் மிக வெறுக்கக்கூடிய செயல். யாராவது அப்படி தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு அவருக்கென்ற ஒரு மனசாட்சி இருக்கிறது, அவர் அவருக்கு தெரியும் இது உண்மையிலே எனக்கு சொந்தமானதா எனக்கு சொந்தம் இல்லையா என்பது அவர் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அவருக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை அதுக்கு அதை அடையிறதுக்கு அதை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றதுக்கு பல சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாங்க அது எங்களுக்கு சொந்தமானது இல்லை, எனவே அதை எடுக்கவே கூடாது. ஏதும் இன்றைக்கு பல வழிகள் இருக்கு மற்றவர்களுக்கு சொந்தமானதை தனக்கு சொந்தமாய் கொடுத்து பல வழிகள் இருக்கு. அதே போல கொடுக்கல் வாங்கல்ல மற்றவர்களோட சேர்ந்து வியாபாரம் செய்யறதுக்காக பணங்களை எடுத்து அதால உங்களுக்கு நான் லாபம் கொடுக்கிறேன், 50% கொடுக்கிறேன், அல்லது ஏதாவது ஒரு பகுதியை கொடுக்கிறேன், அல்லது கிடைக்கிற மாதிரி தாரேன் என்ற ஏதோ ஒரு முறைய அவங்க அவங்க விரும்புற மாதிரி அதுக்கென்று இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைகளை விளங்கி கொள்ளாம இஸ்லாத்துக்கு மாற்றமான முறையில இந்த பார்ட்னர்ஷிப்ல பங்குல வியாபாரங்களை செஞ்சு கொண்டு அதுல மோசடி செய்யக்கூடியவங்க, அதுல அநியாயம் செய்யக்கூடியவங்க பலர்கள். இது எங்களோட சகோதரர்கள் உள்ள நிலைமைகளை நான் சொல்றேன். கணக்கும் இல்ல, அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. மற்றவர்களுடைய பணங்களை தன்னுடைய பணம் போல சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட ஆடம்பரமான வாழ்க்கை, அவங்களோட வாகனங்கள், அவங்களோட வீடு வாசல், அவங்களோட தேவைகள், அவங்களோட கல்யாண காட்சிகளை மக்கியவர்கிட்ட பணம் எடுத்து அவருக்கு வியாபாரத்துக்கு பணங்கள் எடுத்து பங்குல வியாபாரம் செய்ய வேண்டிய பணங்கள் எடுத்து அது உரிய முறையில் அதை திருப்பி கொடுத்துடாம லாபங்களை கொடுக்காம அதுல மோசடி களவு போய் செய்து அவங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. எப்படி அல்லாஹ்வோட உதவி வரும்? எப்படி நாங்க இந்த சோதனைகள் இருந்து தப்புறது? அதனால சகோதரர்களே, நாங்க அல்லாஹ்வ பயந்து கொள்வோம். யாராவது இப்படி அமைப்புல இருந்தா அவங்க விளங்கி இது பெரிய தவறு, இது அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பான ஒரு செயல், அதை விளங்கி இதுல இருந்து நாங்க தவிர்ந்து கொள்ள அவசரமாக உரியவங்களுக்கு அதை ஒப்படைக்கிறோம். அவங்களோட பேசி கதைச்சு நான் இந்த முறையில எடுத்துக்கொண்டேன், ஏதோ ஒரு அமைப்புல வழக்கு பேசியோ அல்லது சண்டித்தனத்திலேயோ அல்லது வேற ஒரு அமைப்பிலேயோ நான் எடுத்திருக்கிறேன், இது உண்மையில எனக்கு சொந்தமானது இல்லை, உங்களுக்கு உரியது தான், நான் இதை திருப்பி கொடுப்பேன் என்று முதலாவது அவங்களுக்கு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை இந்த கருத்தை அவங்களுக்கு தெரிவிச்சு எவ்வளவு அவசரமாக இந்த பணங்களையோ இந்த காணி பூமிகளையோ வீடு வாசல்களையோ கடைகளையோ மற்றவர்களுக்கு சொந்தமானதை ஒப்படைச்சிடும். இந்த பணங்களை கொண்டு இந்த வருமானங்களை கொண்டு எங்களோட மனைவி மக்களுக்கு நாங்க உண்ண குடிக்க கொடுப்போமா இருந்தா அந்த 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 பிள்ளைகள் எப்படி நல்ல பிள்ளைகளாக வருவாங்க, எப்படி அந்த பிள்ளைகள் சாலிஹான பிள்ளைகளாக அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தக்குவாவுடைய பிள்ளைகளாக எப்படி ஆக முடியும்? நிச்சயமாக முடியாது. எனவே ஒரு தகப்பனை பொறுத்தவரையில அவருடைய மிக கட்டாயமான ஒரு கடமையில் ஒன்றுதான், தன்னை மனைவி மக்களுக்கு ஹலால சம்பாரிச்சு கொடுக்கிறது. ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்கிறது, ஹராத்த சாப்பிடுறத விட மண்ணை சாப்பிடுறது நல்லது என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எது வரைக்கும் எங்களுடைய தொடர்பு ஹராமான தொடர்புல நாங்க இருப்போமோ அது வரைக்கும் எங்களோட இபாதத்துகள் எல்லாம் கபூல் செய்ய மாட்டாங்க. ஒருவர் ஒரு உடுப்பு உடுத்திருக்கிறார், ஒரு ஆடையை அணிஞ்சிருக்கிறார், அது ஒரு ஒரு 1000 ரூபா பெறுமதியான ஆடை, அதுல ஒரு 100 ரூபா ஹராமானதா இருந்தா அந்த 100 ரூபா ஹராம், அந்த அந்த 1000 ரூபால ஒரு 100 ரூபா ஹராமானதா இருந்தா அந்த ஆடையை அணிஞ்சு கொண்டு அவர் சொல்லக்கூடிய தொழுகை அல்லாஹ் கபூல் பண்ண மாட்டார். கடமை நீங்கினாலும் கபூல் ஆகாது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்களும் இந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். கணவன் எப்படி சம்பாதிக்கிறார், இவருக்கு என்ன முறையில வருமானங்கள் வருவது, இவருடைய தொடர்புகள் ஹலாலான தொடர்பா ஹராமான தொடர்புகளா என்ற விஷயத்த மனைவிமார்களும் கவனம் செலுத்தத்தாகணும். அதை பத்தி விசாரிக்கிறதும் இல்ல, கேட்கறதும் இல்ல, ஒன்றுமே இல்ல, ஏதோ கணவன் தந்து கொண்டிருக்கிறார், அவர் கொண்டு வரார், தாரார், கொட்டி கொண்டே இருக்கிறார், இவங்களும் அனுபவிச்சு கொண்டே இருக்கிறாங்க என்றா
அவங்களும் ஏதோ ஒரு வகையில குற்றவாளிகள் தான். அதனால ஒவ்வொரு பெண்மணிகளும் அவங்களும் மனைவிமார்களும் அவங்களுக்கு கவனம் செலுத்தணும். கணவன்ட தொடர்புகள் எப்படி, வருமானங்கள் எப்படி, என்ன வியாபாரம் செய்யறார், ஹலாலா ஹராமா, இந்த விஷயங்களை அவங்களுக்கு கேட்டு விளங்கி கொள்ளணும். எத்தனையோ பேர் திடீரென்று மௌத்தா போறாங்க, குறிப்பாக இந்த கொரோனா நோய்களாலே அதிகமானவங்க திடீரென்று மௌத்தாகிட்டாங்க. அவங்கள அவங்களோட மனைவி மக்களுக்கு தெரியாது. தகப்பன் அவர் அவங்களோட தகப்பன் என்ன வியாபாரம் செய்தார், யாரோட வியாபாரம் செய்தார், அவரோட கொடுக்கல் வாங்கல் அமைப்பு எப்படி, அவர் யாருக்கு கொடுக்க இருக்குது, யாருக்கிட்ட இருந்து இவருக்கு வர இருக்குது என்ற விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. எத்தனையோ பேர் சொல்றாங்க எங்களோட வாப்பா யாரோட வியாபாரம் செஞ்சாரோ தெரியாது, அவருக்கு அவரோட கொடுக்கல் வாங்கல் எங்களுக்கு தெரியாது, அவருக்கு வர வேண்டியதும் தெரியாது, அவர் கொடுக்க வேண்டியதும் தெரியாது, என்ன நடந்துச்சுட்டே தெரியாதாம். இப்படி பொடுப்போக்காக யாரும் இருக்க கூடாது. நாங்க எப்பயுமே எங்களோட மௌத்துக்கு ரெடியாக தயாரிப்போட எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் தான் சொல்லப்பட்டேன். ஹதீஸ்ல வந்திருக்கிறே, ஒருவருடைய வசியத் வசியத் எழுதப்படாம எழுதப்பட்ட வசியத் ஒரு ஏதோ ஒரு அமைப்புல அவருடைய வசியத் அவருடைய மௌத்துக்கு பின்னால விஷயங்கள் இப்படி இப்படித்தான் நடக்கணும் என்று அந்த வசியத் எழுதப்படாம ஒருவர் தூங்க கூடாது என்று ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏனென்றால் இந்த இந்த முறைகளை கொண்டு தான் எங்களோட மௌத்துக்கு பின்னால நாங்க நிம்மதியா இருக்கணும். எங்களோட மௌத்துக்கு பின்னால எங்களோட வேலை வெட்டிகள் எப்படி நடக்கணும், எங்களோட காணி பூமிகள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடியவைகள், கொடுக்க வேண்டியவைகள், அதனுடைய விஷயங்கள், குடும்பத்துல யாருக்குமே தெரியாது, யாருக்கு இவர் சொல்லியும் இல்ல அல்லது எழுதி வச்சியும் இல்ல, எதுவுமே யாருக்கும் தெரியாது, திடீரென்று மௌத்தாகிட்டார் என்றா எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனை. அவர் தன்னை மனைவி மக்களை பெரிய கஷ்டத்துல போட்டு போறார். கிரெடிட் கார்டுகளை பாவிக்க கூடியவங்க கண்ட நின்ற மாதிரி அதை பாவிச்சு அதால பணங்களை எடுத்து தன் மனைவி மக்களை கஷ்டத்துல போட்டு போறாங்க. அவர் மௌத்தானது ஒரு கவலை ஒரு பக்கம் இருக்க, அவரை எங்களைய பெரிய ஒரு கஷ்டத்துல போட்டு போயிட்டார், எங்களைய இப்படியா கொண்ட ஒரு நிலைமையில விட்டுட்டு போயிட்டார் என்று கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்க கூடியவங்க எவ்வளவு பேர், பலர்கள் எங்கள்கிட்ட சொல்றாங்க. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனம் செலுத்தணும். அதே போல ஹராமான தொடர்புகள், திருமணம் செஞ்சு கல்யாணம் முடிச்சிருக்கிறார் இவருக்கு பலர்களோட தொடர்பு, அல்லது கல்யாணம் முடிச்ச பெண்மணி அந்த பெண்ணுக்கு பலர்களோட தொடர்பு. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த இந்த போன் இந்த மொபைல் போன் மூலமாக எல்லா தொடர்புகளையும் உண்டாக்கி கொள்ளேலும், எல்லா வகையான தவறுகள் பாவங்கள்ல எல்லா முசீபத்துகளையும் ஈடுபடக்கூடிய மாதிரி தான் இது இருக்குது. இதுல நலவு ஒரு பக்கம் இருக்க கெடுதிகள் தாராளமாயிருக்கு. அதுல இருக்கிற அதன் நலவுக்கு மட்டும் பாவிச்சு கொள்ளக்கூடியவங்க மிக குறைந்தவர்கள். அதுல இருக்கு அதுக்கு அதை தந்த தேவைகளுக்கு, அடிப்படை தேவைகளுக்கு, நல்ல காரியங்களுக்கு மட்டும் பாவிச்சு முடிய அதோட நிறுத்தி கொள்ளக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். எங்களை அறியாமலே எங்களைய வழிகேட்டின் பக்கம், எங்களை அறியாமலே எங்களைய பாவத்தின் பக்கம், ஹராத்தின் பக்கம், தவறான தொடர்புகளின் பக்கம் இதை எங்களைய கொண்டு போயிரு. பலகீனமான மக்கள் அவங்க இந்த பாவங்களுக்கு ஆளாகிறாங்க. எப்படி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், உள்ளத்துல ஒருவரை வச்சுக்கொண்டே நாங்க ஒரு மனைவியோட அல்லது மனைவி கணவனோட எப்படி வாழ்றது, எப்படி குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கும், திருமண வாழ்க்கையில் அல்லாஹ் நிம்மதியை வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய அத்தாட்சியில் என்றும் உள்ளது தான், அல்லாஹு தாலா உங்களுக்கு ஜோடிகள் அமைச்சிருக்கிறான் ஒரே இனத்துல, ஆண்களுக்கு பெண்களை, பெண்களுக்கு ஆண்களை, ஒரே இனத்துல, மனித இனத்திலே அல்லாஹ் ஆணையும் பெண்ணையும் படைச்சி ஆண்களுக்கு பெண்களை, பெண்களுக்கு ஆண்களை அல்லாஹ் வச்சிருக்கிறார். ஏன் இப்படி ஒரே இனத்துல ஜோடி அமைத்தான் தெரியுமா, லிதஸ்குனு இலைஹா, அதை கொண்டு உங்களுக்கு நிம்மதி கிடைப்பதற்காக. கணவனு கொண்டு மனைவிக்கு நிம்மதி, மனைவியை கொண்டு கணவனுக்கு நிம்மதி. வஜஅல பைனகும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும்
அல்லாஹ் உண்டாக்கினான், அல்லாஹ் உண்டாக்கினான். எங்கேயோ இருக்கக்கூடிய கணவன், எங்கேயோ இருக்கக்கூடிய மனைவி பேசி தொடர்பாக்கி வைக்கிறாங்க, திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அன்பு, இரக்கம், பாசம், மஹப்பத் எவ்வளவு! சுபஹானல்லாஹ். அவங்க அவங்களோட பெற்றோர்களை விட, ஒவ்வொருவரும் அவரவருடைய பெற்றோரை விட கணவன் மனைவியை, மனைவி கணவனை நேசிக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த அன்பு இந்த குறுகிய காலத்துல எங்கிருந்து வந்தது, யாரால் ஏற்பட்டது? அல்லாஹ் தான் அந்த அன்பை போட்டான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு உள்ளங்கள் பிரிஞ்சு, குடும்ப வாழ்க்கைகள் எல்லாம் சின்ன பின்னமாகி, பலர்கள் வெளி தோற்றத்துல ஜோடாக போறாங்க, வெளி தோற்றத்துல ஒரு கூரைக்கு கீழே இருக்கிறாங்க, ஆனா உள்ளங்கள் எங்கேயோ இருக்குது, யாரோடையோ தொடர்புகள். இதால குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லை, கணவனால மனைவிக்கோ, மனைவியால கணவனுக்கு நிம்மதி இல்லை. இந்த கணவன் மனைவியுடைய தொடர்புகள் அது ஒழுங்காக இல்லை என்றா, அந்த ரெண்டு பேராலையும் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வீட்டில் இந்த நேரம் சண்டையும் சச்சரமும், இந்த நேரம் அடிப்புடி மனஸ்தாபங்கள், இந்த காட்சிகளை தான் பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, இந்த பிள்ளைகளுடைய ஓதல் படிப்புகளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எப்படி அமையும்? இவங்க அல்லாஹ்க்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் யார் யாரையும் பாதுகாக்கணும்? பிள்ளைகளும் வழி தவறி போறாங்க, பிள்ளைகளுக்கும் தவறான தொடர்புகள், பிள்ளைகளும் பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறான், தவறான பாவினைகள். ஏண்டா உள்ளத்துல நிம்மதி இல்லை? நிம்மதியை தேடி இந்த தவறான இந்த போதை வஸ்துக்களை பாவிக்கிறாங்க நிம்மதிக்காக. எப்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லையோ, நிம்மதியை தேடி உள்ளம் போகும். எதுல நிம்மதி இருக்கு? இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். உண்மையிலே நிம்மதி என்றது ஈமான் அமல்ல இருக்குது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் மூலமாக அல்லாஹ் உள்ளத்துக்கு நிம்மதிய ஆறுதல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஈமான் அமல்ல நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு தவறான தொடர்புகளின் மூலம், தவறான பாவினைகளின் மூலம் மக்கள் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முயற்சிகிறான். நிம்மதியா கிடைக்கும்? அதால தினாவால நிம்மதியா, குடியால நிம்மதியா, தூளால நிம்மதியா, ஐசால நிம்மதியா, ஏனைய பாவினைகளால, இந்த டேப்லெட்டுகளால நிம்மதியா? நிச்சயமாக நிம்மதி இல்லை. அதெல்லாம் தற்காலிக, அதால ஒரு ஒரு உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சாலும் கூட அது உண்மையான ஆறுதலே இல்லை. அதனுடைய முடிவு அழிவு தான், அதனுடைய முடிவு நாசம் தான், அதனுடைய முடிவு கை சேதம் தான், அதனுடைய முடிவு நரகம் தான். அதனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பிள்ளைகள், ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும், பலர்கள் போதை வஸ்துக்களை பாவிக்கிறார்கள். இவருக்கு மனைவியில மனைவி தேவையில்லை, இவருக்கு மனைவி மக்களை பத்தி எந்த கவலையும் இல்ல, இவருக்கு தொழில் வியாபாரத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல, இவருக்கு இன்பம் முழுக்க முழுக்க இந்த பாவினைகள். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியே எங்கட சமுதாயம் போனா, நான் எங்கட முடிவுகள் என்ன, எங்கட ஆகிரத்துடைய நிலைமை என்ன, எங்கட உலக வாழ்க்கையுடைய நிலைமைகள் என்ன? அதனால நாங்க எல்லோரும் கவலைப்படுவோம். நாங்க இதுக்காக இந்த நிலைமைகளை நாங்க கொஞ்சம் சிந்தனைக்கு எடுத்து நாங்க எங்களையும் பாதுகாத்துக் கொள்வோம், எங்கட மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்வோம், எங்கட பிள்ளைகளை குறிப்பாக அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நேமத், மிகப்பெரிய ஒரு சொத்து செல்வம் தான் பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை நாங்க பாதுகாப்போம். அதோட நாங்க எங்களோட தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு, எங்களோட அமல் இபாதத்துகளை அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல்களை செய்து நல்ல நிலைமைகளை உருவாக்க முயற்சிவோம். எங்களோட செயல்களை நாங்க மாற்றிக்கொண்டால், எங்களோட வாழ்க்கையில திருத்தத்தை கொண்டு வந்தால், அல்லாஹ் இந்த நாட்டிலேயும் நல்ல நிலைமை உருவாக்குவான். எங்களுக்கு மட்டும் நலவை நாடுறது போதாது, ஏனையவர்களுக்கு நலவை நாடுவோம், இந்த நாட்டு மக்களுக்கு நலவை நாடுவோம், முழு உலகத்துக்கு நலவை நாடுவோம். எல்லோருக்கும் நல்லது நடக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், முழு மனித சமுதாயமும் நிம்மதி சந்தோஷமாக வாழணும், எல்லோருக்கும் ஹைர் நடக்கணும். இது இது இந்த இந்த உம்மத், இந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் இருக்கிறதே, எல்லோருக்கும் நலவை நாடக்கூடிய உம்மத், முழு மனித சமுதாயத்துக்கும் நலவ நாட வேண்டிய உம்மத்து தான் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்.
எனவே இந்த முழு மனித சமுதாயத்துக்கு நலவு எதில் இருக்கிறது? மேலான சகோதரர்களே, ஆட்சியில் இருக்குதா, சொத்துக்கள் இருக்குதா, வஸ்துக்கள் இருக்குதா, காசு பணத்தில் இருக்குதா, பட்டம் பதவியில் இருக்குதா? முழு மனித சமுதாயத்துடைய நிம்மதி சந்தோஷமும் வெற்றியும் கண்ணியமும் ராகத்தும் ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றியும் அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்துல மட்டும்தான் வச்சிருக்கிறான். இந்த களிமால தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுக்கு யாரையும் இஸ்லாத்துக்கு வற்புறுத்தி எடுக்க அனுமதி இல்லை. எங்களுக்கு மதம் மாற்றுவது எங்களுடைய நோக்கம் இல்லை. ஆனா உலகத்துக்கு நலவு நடக்கணும், முழு உலகத்துக்கு நலவு நடக்கணும் என்றா முழு உலகத்தையும் படைச்சு பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை இந்த முழு மக்களும் விளங்கணும். ஏனென்றா வானம் எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, பூமி எங்களுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, காற்று தண்ணீர் இந்த இரவு பகல் இந்த சகல ஏற்பாடுகளும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இதை எல்லோரும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறான். முழு மனித சமுதாயமும் இதை அனுபவிச்சு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வால படைக்கப்பட்டவைகளை, அல்லாஹ்வால படைக்கப்பட்ட மக்கள், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட வஸ்துக்களை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த அனுபவிக்க கூடிய மக்கள் அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ள இல்லையண்டா, அந்த அல்லாஹ்வை இந்த மக்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த இல்லையண்டா. எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம், எவ்வளவு பெரிய பாவம். அதனால மேலான சகோதரர்களே, இந்த உலகத்துக்கு நிம்மதி தேவையா? இந்த மனித சமுதாயம் கண்ணியமாக இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா? அது எல்லாத்துக்கும் தேவையானது இந்த தீன் தான், இஸ்லாம் தான், இந்த கலிமா தான். நாங்க அத இந்த தீனை, இந்த தீனை, இந்த கலிமாவை எங்களுக்கு மட்டும் சொந்தமானது போல நாங்க அப்படியே சுருக்கி கொண்டோம். நாங்க மட்டும் இத அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த தீனை நாங்களும் நாங்களும் கூட சரியாக எடுத்து நடக்க இல்லை. இந்த தீனை நாங்களும் கூட சொல்லப்பட்ட முறையில நாங்க எடுத்து நடக்க இல்லை. எனவே நாங்களும் கஷ்டப்பட்டு மக்கியவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் அறிமுகப்படுத்த தவறிட்டோம், இந்த குர்ஆன் அறிமுகப்படுத்த தவறிட்டோம், இந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அறிமுகப்படுத்த தவறிட்டோம். இந்த நாட்டில, இந்த நாட்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததை வைத்து இந்த நாடு எங்களுக்கு ஒரு 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 லீவ் ஒன்று தந்திருக்கு. ப்ரொபாட் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த நாளை வச்சு எங்களுக்கு லீவ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாள்லயாவது இந்த ரசூலுல்லாவை நாங்க ரசூலுல்லாவை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு முயற்சி செய்ய இல்ல. நாங்க மட்டும் கூடி கூடி, நாங்க மட்டும் புகழ்ந்து, அல்லது நாங்க மட்டும் சாப்பிட்டு, நாங்க மட்டும் எங்களையோட முடிச்சு கொள்றோம். இவ்வளவு காலமா அதைத்தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த நபிக்கு, இந்த நபியுடைய பிறப்பை முன்வைத்து இந்த நாட்டில் எங்களுக்கு முழு நாட்டு மக்களுக்கும் ஒரு லீவு கொடுக்கப்பட்டிருக்கு. வேளாண் சோழர், அந்த நாளை நாங்க எதுக்கு பிரயோஜனப்படுத்தணும் என்றா, இந்த நபிய இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக அந்த நாளை பாவிக்கணும். ஒவ்வொரு மஸ்ஜிதில் உள்ளவர்களும், பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க, கண்ணியமான உலமாக்கள், துறை சார்ந்தவர்கள், வசதி படைத்தவர்கள், ஒவ்வொரு ஊர்ல உள்ளவர்களும், எங்கட அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஏனைய சகோதரர்கள், நபியுடைய அறிமுகம் இல்லாத சகோதரர்கள், நபியை விளங்கி கொள்ளாத சகோதரர்கள், அவங்களுக்கு நாங்க நபியை எப்படி விளங்கப்படுத்துறது? நபியுடைய பிறப்பை பற்றி, நபியுடைய வாழ்க்கை சரித்திரம், சுபஹான் அல்லாஹ், கண்ணியமான நபி, எங்களுக்கு மட்டும் நபியாக வந்தவங்களா, எங்களுக்கு மட்டும் ரசூலாக அனுப்பப்பட்டவங்களா? வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்நாஸ். அல்லாஹ் சொல்றான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முழு மனித சமுதாயத்துக்கும் ரசூலாக தான் அனுப்பியிருக்கிறோம். அப்ப நபியுடைய ரிசாலத் முழு மனித சமுதாயத்துக்கு. நாங்க அன்றைய நாள், அந்த ரசூலோட பிறந்த நாளை வச்சு ஏதாவது ஒரு ஹதியா, ஒரு சாப்பாடு உண்டோ, அல்லது வேற என்ன சரி ஒரு ஏற்பாடை செய்து அந்த எங்கட ஊர்கள் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு, நாங்க மட்டும் சாப்பிட்டு முடிச்சு கொள்ளாம ஒரு சாப்பாடை சமைச்சு நாங்க எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு சாப்பாடு கொடுத்தா, அல்லது ஏதாவது கொஞ்சம் இந்த காலங்களை பொறுத்த வரையில ஏதாவது ஒரு சாமான்களை வாங்கி, இந்த ட்ரை ஃபுட்ஸ் இருக்குது, அந்த வியல் ஆகார அதுகளை, அந்த சாமான்களை வாங்கி கொஞ்சம் இந்த மக்களுக்கு இன்றைக்கு பசியில இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, ஒரு புடி சோத்துக்கு வழி இல்லாம மக்கள் கஷ்டப்படுறாங்க, தான் அணியக்கூடிய ஆடைகளை விற்று சாப்பிடுறாங்க. இந்த நிலைமையில சமுதாயம் இருக்கு. வசதி படைத்தவர்கள் பணங்களை சேமித்து அடுக்கி அடுக்கி வைக்கிறதுக்கு எல்லாம் பணம் தர இல்லை,
இந்த நேரத்தில் உங்களோட பணங்களை வெளியே போடுங்க, தேவையுடையவர்களை தேடி பார்த்து தகுதியானவர்கள் ஒப்படைங்க. அல்லாஹ் இன்னும் இன்னும் தருவான், இவ்வளவையும் தந்தது அல்லாஹ், இதுக்கு பின்னாலையும் அல்லாஹ் தருவான். பயப்படாதீங்க, ஷைத்தான் பயத்தை போடுவான், இப்படி எல்லாம் கொடுத்தா முடிஞ்சு போயிருமே, ஏன்ன செலவுக்கு இல்லாம போயிருமே, ஏன்ன ஃபியூச்சர், ஏன்ன எதிர்காலம் எப்படியா போகும் என்ற பயத்தை ஷைத்தான் போடுறான். தைரியமாக, இது அல்லாஹ் தந்தான், ஒன்றுமே இல்லாம இருந்த எனக்கு அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் இதற்கு பின்னாலே தருவான் என்ற தைரியத்தோட உறுதியோட நாங்க கொடுப்போம், இந்த மக்களுக்கு கொடுப்போம். எனவே கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பை முன்வைத்து இப்படி ஏதாவது செய்து எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் இந்த இந்த காலங்கள்ல இல்ல, அல்லாஹ் வரக்கூடிய மாதத்துல அப்படி அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தா, ஒரு நடு சந்தியில ஒரு ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏனைய மக்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில ரசூல்லா பத்தி அறிமுகப்படுத்துவோம். யாரையும் தாக்காம நாங்க கண்ணியமான நபியை அறிமுகப்படுத்துவோம், அதுக்கு தாராளமான அனுமதி இருக்கு. நபிய யார் வெறுப்பாங்க? நபிய முழு உலகமே விரும்பக்கூடிய கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துனியா ஆகிரத்துடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வேலையா செஞ்சமா மேலான சகோதரர்களை இவ்வளவு காலத்துக்கும் ஏதோ ஒரு முறையில ரசூலுல்லாஹ் இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தினமா? இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பத்தி தவறா பேசுறாங்க, அல்லாஹ் பத்தி தவறா பேசுறாங்க, குர்ஆன பத்தி மாற்றமான கருத்துக்களை சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோமே நாங்க. விலகினர்களாக கோழைகளாக இருக்கிறோம். நாங்க அறிமுகப்படுத்தவும் இல்லை, அல்லது மாற்றமான கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்துல அழகான முறையில அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கும் தைரியம் இல்லை எங்களுக்கு. அதனால நாங்க முயற்சிகளை செய்வோம், எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக ஆகிறதுக்கு முயற்சிவோம், எங்களோட தவறு குற்றங்கள் பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம். இந்த காலங்கள்ல வசதி உள்ள சகோதரர்கள், வசதி குறைஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களால ஏழுமான முறையில நாலு பேருக்கு எங்களால ஏழுமான கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொடுக்கலுமா, குறைஞ்சது ஒரு 50 அரிசி கிலோ வாங்கி கொடுக்கலுமேண்டா, ஒரு 5 பேகை வாங்கி கொடுக்கலுமேண்டா, 50 பேகை வாங்கி குறைஞ்சது அதையாவது நாங்க செய்வோம், தேவையுடையவர்களை தேடி பார்த்து நாங்க கொடுப்போம். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்து அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் நல்ல நிலைமைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், நீ உயர்ந்தவன், மேலானவன், கண்ணியமானவன். யா அல்லாஹ், நாங்கள் எல்லோரும் உன்னுடைய விலகீனமான அடியார்கள், குற்றவாளிகள். யா அல்லாஹ், நாங்கள் பல வகையான தவறுகளை செய்தவர்கள். யா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கிறோம். நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளன், எங்களை விட அநியாயக்காரர்களை பாவிகளை எல்லாம் மன்னித்திருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களை மன்னித்து யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தந்திரு. யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனைய, உன்னுடைய சோதனை எங்களால தாங்கிக் கொள்ள இயலாது. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு ரப்பில்லை. யா அல்லாஹ், எங்கட கஷ்டங்களை கவலைகளை எங்கட நிலைமைகளை சொல்லி கேட்பதற்கு வேற யாரும் இல்லையா அல்லாஹ். நீ ஒரே ஒருவன், எங்களை படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன், எங்களுடைய சகல ஏற்பாடுகளும் உன்னுடைய ஏற்பாடு தான். யா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக, எங்களுடைய சீதேவியான தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குடும்பத்துல மௌத்தானவர்கள், இந்த கொரோனா நோயால மௌத்தானவர்கள் யா அல்லாஹ் எல்லோருடைய பாவங்களையும் மன்னிச்சிரு. யா அல்லாஹ், இந்த இந்த நோயால மௌத்தான பலர்கள் சுட்டு எரிக்கப்பட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை நீ மன்னித்தருள்வாயாக. இதுவரைக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் மௌத்தாகி விட்டார்கள். யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக்கி வைப்பாயாக. அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட அவருடைய ஆகரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ தந்த நியமத்துகளுக்கு நாங்கள் உண்மையிலே உனக்கு நன்றி செலுத்தவில்லை. யா அல்லாஹ், நீ வெறுக்கக்கூடிய பல செயல்களை செய்து விட்டோம், அதனால தான் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னால மட்டும்தான் இந்த நிலைமைகளை மாற்றி அமைக்க முடியும். உன்னுடைய மேலான கிருபையை கொண்டு இந்த நிலைமைகளை மாற்றி அமைத்து நல்ல நிலைமைகளை கொண்டு வருவாயாக, நிம்மதி சந்தோஷத்தை தருவாயாக, தாங்க இயலாத சோதனைகளை எங்களுக்கு தந்திராத. யா அல்லாஹ், சுமக்க இயலாத பாரங்களை சுமத்தி விடாத. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களோட இரக்கமாக நடந்து கோ. யா அல்லாஹ், எங்களோட கஷ்டங்களை கவலைகளை நெருக்கடிகளை லேசாக்கி வை. யா அல்லாஹ், திடீர் மௌத்தில் இருந்த எல்லோரையும் பாதுகாத்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, எங்களுடைய முடிவுகளை நல்லதாக்கி வைப்பாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலா நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.